ஹோலி பண்டிகையை முன்னிட்டு இம்மாதம் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அமர்வு ஏதும் இருக்காது என்று மாநிலங்களவை தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான எம் வெங்கையா நாயுடு நேற்று அறிவித்தார் நாளை மறுநாள் அறிவிக்கப்பட்டிருந்த மாநிலங்களவையின் முறையான அமர்வு ரத்து செய்யப்படுவதாக அவர் அறிவித்தார் மாநிலங்களவையின் நேற்றைய நடவடிக்கையின் போது இதனை அறிவித்த வெங்கையா நாயுடு இந்த இரு தினங்களும் அதிகாரப்பூர்வ விடுமுறை நாட்களாக இருக்கும் என்றார் மேலும் இம்மாதம் பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதி வார இறுதி என்ற காரணத்திற்காக இரண்டு அவைகளுக்கும் விடுமுறை என்று அவர் கூறினார் வரும் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் மக்களவை அமர்வு ஏதும் இருக்காது